ஹலோ, நைன்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பா, வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. நைன்த் ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் ரெண்டு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணேன், பார்த்தீங்களா இல்லையா? ஸோ பார்த்தவங்க ஓகே, இன்னது ஆல்மோஸ்ட் ஒரு 80% படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு அந்த PDFலாம் நான் உங்களுக்கு தர்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது. ஸோ அந்த ஒரு நாளில் நம்ம 100 out of 100 எப்படி வாங்குறது, அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன, மாடல் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் எனக்கு தெரியல, உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லிடுங்க, நான் அப்லோட் பண்ண மாட்டேன் 11th, 9th. ஸோ பட் பார்த்துட்டு லைக் பண்ணாமல் இருக்காதிங்க, ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதில் உள்ள கொஸ்டின் பேராகிராஃபை பொறுத்தவரை நான் பல எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ரெண்டு யூனிட் கம்பல்சரி படிச்சிருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, நான் எந்த பேராகிராஃப் படிக்கிறேன், எந்த பேராகிராஃப் படிக்கணும். இப்போ நான் சொல்லுவேன் ஒரு யூனிட் அதை படிக்கலாம், பட் அந்த ஒரு யூனிட்லேருந்து கம்பல்சரி கேட்பானா 99% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் அப்படி வந்திருக்கு ஃபஸ்ட் யூனிட்லேருந்து. பட் நம்ம எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் யூனிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேபி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் விட்டுட்டு செகண்ட் தேர்ட் கூட கேட்கலாம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து நல்லா படிச்சுக்கங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட்ல உள்ள பேராகிராஃபை நல்லா படிச்சுக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லியிருக்கேன், அதை படிச்சுக்கோங்க. இல்லையா, இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் சேர்த்து கலெக்ட் பண்ணி படிச்சிருங்க. இதோட அந்த கொஸ்டின் பேப்பரோட PDFலாம் கேட்டிங்களே, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் PDF டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து கொடுக்குறேன், கிளிக் பண்ணி PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதோட எல்லாத்தையும் நல்லா படிச்சிருங்க. அண்டு இந்த இருக்கு பாருங்க, இந்த கொஸ்டின் சொல்லணும்னு சொல்லி இந்த 8 mark பொறுத்தளவில் இந்த 47A இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸி. நீங்கள் அந்த போயம்லாம் போக தேவையில்லை, போயம்க்கு முன்னாடி அந்த பேராகிராஃப் கொஸ்டினே ரொம்ப ஈஸி. அதை ஒரு 2-3 தடவை நல்லா வாசிச்சு பாருங்க, ஈஸியாக 8 mark வாங்கிடலாம். அதிலே தான் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் அதிலே தான் இருக்கும், நீங்கள் வாசிச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ரீட் பண்ணி பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த ஹின்ஸ் ரைட்டிங் இருக்குல்ல 46A, ஸோ அதுவுமே அப்படி தான். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக எழுதுங்க, ஒரு முக்கால் பக்கம் ஒரு பக்கம் ஒரு அளவுக்கு எழுதுங்க. சும்மா அவங்க அந்த கோடெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே உங்கள் டீச்சர்ஸ் ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, இந்த கோடை எடுத்துகிட்டு பேரா மாதிரி எழுதுங்கன்னு. மேபி அது உங்கள் ஸ்கூலில் என்ன மார்க் போடுவாங்க, பட் ஜென்ரலாக பார்க்கல அதுக்கு 10th நீங்கள் வந்து அதே மாதிரி எழுதுனீங்கன்னா மார்க் வரும். ஏன்னா 10th இதே பேட்டர்ன் தான் கொஸ்டின், இதே மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நமக்கு 9th mark இம்பார்ட்டன்ட் கிடையாது. சும்மா ஜஸ்ட் 2 mark போடுறதுக்காக நம்ம இப்போவே அப்படி பழகிடாமல் அதை எப்படி ஃபுல் மார்க் வாங்குறதுன்னு இப்போலேருந்து பழகிருங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இதோட எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் நாளைக்கு நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட், ஓகே.